ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு இந்தியாவில் பல சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கு முன்னோக்கி இருக்கக்கூடியதாக இன்னும் பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அகண்ட பாரதத்தை முன்னெடுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திட்டம் சனாதன பிராமண வர்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதாக இந்தியாவில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. 1940 மற்றும் 1950களில் இந்த சனாதன ஆர்எஸ்எஸ் அமைப்பு கோல்வார்க்கரின் தலைமையில் உருவெடுத்தது. இவருடைய அடிப்படை சித்தாந்தம் மிக கடுமையானது. மாற்று மதங்களை விமர்சிப்பதை விட்டு அவரிடத்தில் பார்வை இந்துத்துவம், சனாதனம், இந்து என்கின்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. முந்தைய காலகட்டங்களில் வைக்கப்பட்ட பித்ருபூமியும் புண்ணிய பூமியும் என்று வாதிட்டதன் மூலம் அது உணர்ச்சிகள் மற்றும் கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தியது ஆர்எஸ்எஸ். இந்த பித்ருபூமி இந்துக்கள் மட்டுமே வாழலாம். கோல்வார்க்கர் இந்த கருத்தை முழு அளவில் வளர்த்து சர்வாதிகார தன்மையை முன்வைத்தார். நாம் அல்லது நமது தேசியத்தை வரையறுத்தல் என்னும் நூலின் கலாச்சார தேசியத்தை வெளிப்படையாக அடால்ஃப் ஹிட்லர் பாணியில் விளக்குகிறார் கோல்வார்க்கர். இன்று எல்லோரும் ஜெர்மனியின் தேசிய கௌரவத்தை பற்றி பேசுகின்றார்கள். தன் தேசிய இனம் மற்றும் கலாச்சாரத்தின் தூய்மையை தக்க வைத்து கொள்ள ஜெர்மனி செமிட்டிக் இனங்களை யூதர்கள் அழித்தது உலகத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அங்கே மிக உயர்ந்த தேசிய கர்வம் காணப்படுகின்றது. அடிப்படையில் வேறுபாடுகளை கொண்ட இனங்களும் கலாச்சாரங்களும் ஒற்றுமையுள்ள ஒரே அமைப்பாக ஒருங்கிணைவது அநேகமாக முடியாது என்பதை ஜெர்மன் எடுத்து காட்டுகிறது. இந்துஸ்தானில் இருக்கும் நமக்கு கற்கவும் லாபமடையவும் ஒரு நல்ல பாடம் என்கிறார் கோல்வார்க்கர். நாம் அதனை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். அடிப்படையில் வேறுபாடுகளை கொண்ட இனங்களும் கலாச்சாரங்களும் ஒற்றுமையுள்ள ஒரு அமைப்பாக ஒருங்கிணைவது அநேகமாக முடியாது என்பதை ஜெர்மன் எடுத்து காட்டுகிறது. இந்துஸ்தானில் இருக்கும் நமக்கு கற்கவும் லாபமடையவும் அது நல்ல பாடம் என்ற கருத்தை இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே வாழ வேண்டும், ஒரே கலாச்சாரத்தை மட்டுமே அவர்கள் கொள்ள வேண்டும், வேறொரு பன்முக தேசியமும் பன்முக கலாச்சாரமும் இந்தியாவில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் கலாச்சார தேசியம் என்கின்றார் கோல்வார்க்கர். மீண்டும் அவர் இப்படி கூறுகின்றார். அவரது புத்தகத்தில் மீண்டும் இந்த வரிகளை படியுங்கள். கூர்மதியுள்ள பழமையான நாடுகளில் அனுபவத்திலிருந்து ஒரு படிப்பினையே நாம் கற்க வேண்டும் என்ற கோல்வார்க்கர், இந்துஸ்தானில் வசிக்கும் இந்து அல்லாதவர்கள் இந்து கலாச்சாரத்தையும் இந்து மொழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார். இந்து கலாச்சாரம் இந்து மொழி என்பதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம் இந்து அதாவது இந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே. இந்து மதத்தை மதிப்பதற்கும் போற்றுவதற்கும் ஏனைய மதங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்து இனத்தை பெருமைப்படுத்துவதை தவிர வேறு எத்தகைய கருத்துக்கும் இந்தியாவில் இடமளிக்க கூடாது என்ற கடுமையான கருத்தை முன்வைக்கிறார் கோல்வார்க்கர். அதாவது இந்த நாட்டையும் அதன் யுகாந்திர மரபுகளையும் வெறுப்புடன் பார்ப்பதை, நன்றியில்லாத முறையில் நடந்து கொள்வதையும் கைவிட வேண்டும். அத்துடன் பற்றுதல் மற்றும் பக்தி செலுத்துதல் என்னும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் அவர்கள் அந்நியர்களாக இருக்கக்கூடாது, அல்லது இந்து இனத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக, எதையும் விரும்பாமல், இந்தியாவில் சலுகைகளை எதையும் கோராமல் அவர்கள் இந்தியாவில் அதாவது இந்த நாட்டில் வசிக்கலாம். முஸ்லிம்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ ஏனைய யாரும் இந்தியாவில் தங்கள் உரிமைகளை எந்த விதத்திலும் சலுகைகளை கேட்கக்கூடாது, அந்த சலுகைகளை அவர்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. அதே நேரத்தில் மற்றொரு கருத்தை வைக்கின்ற கோல்வார்க்கர், குடிமக்களின் உரிமைகள் கூட அவர்களுக்கு கிடையாது என்கின்ற கடும் போக்கான கருத்தை மையப்படுத்துகின்றார். ஆர்எஸ்எஸ் மட்டும் அதில் ஏனைய பல ஸ்தாபனங்கள் இணைந்திருந்தாலும் கோல்வார்க்கர் ஒரே மூச்சில் பரந்த மனப்பான்மையும் வேற்றுமையில் ஒற்றுமையும் இந்து மதத்தின் விசேடமான கருத்துகள் என்றெல்லாம் பலர் வைப்பதை முற்றிலும் நிராகரிக்கின்றார். மற்றொரு இடத்தில் அவர் கூறுகின்றார், வடக்கு இமயமலையிலிருந்து ஆரம்பமாகி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காகிய திசைகளில் கிளைவிட்டு
அந்த கிளைகளிற்கு உள்ளிருக்கும் பிரதேசங்களும் எல்லா தீவுகள் உட்பட தெற்கு கடல் வரையே உள்ள பிரதேசமும் இயற்கையில் அமைந்த ஒரு மாபெரும் நாடாகும் இந்துஸ்தான். நன்கு பரிணமித்த சமூகம் இந்த பூமியில் குழந்தையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்திருக்கின்றது. நவீன காலத்தில் இந்த சமூகம் இந்து சமூகம் என்று அழைக்கப்படுகின்றது. இது வரலாற்றில் உண்மையே. ஏனென்றால் இந்துக்களின் மூதாதையர்கள் நியமங்களையும் மரபுகளையும் நிறுவினார்கள், கடமைகளையும் உரிமைகளையும் கற்பித்தார்கள். தாய்நாட்டின் புனிதத்துக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் தமது இரத்தத்தை சிந்தினார்கள். இந்துக்கள் மட்டுமே இவை எல்லாவற்றையும் செய்தார்கள் என்பதை நமது பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறு முனைப்பாக நிரூபிக்கிறது. இந்து மட்டுமே இந்த பூமியின் குழந்தையாக இங்கே வசித்து வருகிறார் என்பதுதான் இதன் அர்த்தம். இந்திய முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பற்றி அவர் இவ்வாறு எழுதினார். இந்த நாட்டில் எதிரிகளோடு தம்மை இணங்காலும் உணர்ச்சியை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களை குறித்துதான் இவ்வாறு அவர் பேசுகிறார். மேலும் அவர் பேசுகின்ற போது அந்நிய நாடுகளை புனித பூமிகளாக கருதுகிறார்கள் இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவ முஸ்லீம்கள். தங்களை சேக்குகள் செய்யதுகள் என்று பெயர் சூட்டி கொள்கிறார்கள். வெற்றி கொள்வதற்கும் ராஜ்யங்கள் அமைப்பதற்கும் இங்கே வந்திருப்பதாக இன்னும் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே மதமாற்றம் மட்டுமல்ல, தேசிய அடையாளமும் மாறிவிட்டது. தாய்நாட்டை கைவிட்டு எதிரி முகாமில் சேர்ந்து கொள்வது தேச துரோகம் இல்லை என்றால் வேறு என்ன என்று கேட்கின்ற திரு கோல்வால்கர், நம் கலாச்சாரம் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்பது இந்துவின் விருப்பம். ஒரு முஸ்லிமை ஜனாதிபதியாக்கி மற்றொரு முஸ்லிமை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக்கிய பிறகு முஸ்லிம்களுக்கு நீ வேலை தரவில்லை என்று சொல்வதை கேட்கும் போது இது இந்து வீண்பழிக்கு உள்ளாகின்றான். பிரிட்டன் கிறிஸ்தவ நாடு, பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு என்பதே போல் இந்தியா இந்து நாடு என்ற உண்மையை இந்தியாவில் வாழும் முஸ்லிம்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கின்ற கடும் கருத்தை முன்வைக்கின்ற கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிதாமகனாக பார்க்கப்படுகின்றார். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை இந்த மிக கவனமாக தபன்பாசு டெல்லி பல்கலைக்கழக இந்துக் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியரும் பிரதீப் தத்தா சம்புத்தா சென்னும் டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய வெங்கடேஸ்வரா கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பணியாளர்களும் இன்னும் பலரும் தனிக்கார் சர்க்கர் போன்றவர்கள் இவற்றை வரலாற்றில் எழுதியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக கோல்வால்கர் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கும் வாழுகின்ற கிறிஸ்தவர்களுக்கும் எந்த உரிமை இல்லை என்றும் இந்த நாட்டில் அவர்கள் வாழலாம் ஆனால் அடிமைகளாக, எதுவும் கோராமல், எந்த சிறப்பு சலுகையும் இல்லாமல். ஏன் ஒருபடி மேலே சென்ற சொல்கின்றார் கோல்வால்கர், அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் என்கின்ற அடிப்படை உரிமை இந்த தேசத்தில் இல்லை. அவர்கள் அடிமைகளாக வாழ வேண்டும். எல்லா உரிமையும் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே உண்டு என்ற கோல்வால்கர் அதன்பால் சனாதன மொழியையும் சனாதன மதத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை சமரசங்களுக்கு இடமில்லாமல் தெளிவுபடுத்துகின்றார். கோல்வால்கரின் இந்த கருத்து பல நூல்களில் அவரது தனிப்பெரும் ஆக்கங்கள் உருவாக்கப்பட்ட நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதே உண்மையாகும்.